நாலு வச்சுத்தான், காசு வச்சுத்தான், பிற மொழியாளரை வச்சுத்தான் கொலை செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் நீங்க வச்சிருக்கீங்க. நான் கொள்கை ரீதியாக எதையும் செய்ய எதற்கும் தயாராக இருக்கக்கூடிய. அவரும் ஒரு படையை வச்சிருக்கிறாரு, அதை எதிர்கொள்வீர்களா? ஒரு நகைப்பா, இதை நான் கடந்து போறேன் நினைக்கிறேன். எல் முருகன், அவர் வந்து ஒரு தெலுங்கர், அவருக்கு எப்படி மத்திய அமைச்சர் பதவி தரலாம்? நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க அக்காவா, அவங்க சித்தியா, அவங்க பெரியம்மாவா, அவங்க தங்கச்சியான்னு சொல்லிட்டாருன்னா புரிஞ்சு போச்சு. அப்ப பாப்பாத்திக்கு பொறுப்பு கொடுத்ததை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தனியா அருந்ததியர்களுக்கு கூட பட்டியலுக்குள்ள நீ எப்படி கொடுக்கலாம்? அதை சொல்றதுக்கு சீமான் யார்? சீமானுக்கு என்ன தகுதி? இப்ப அவர் என்ன தற்கொலையா? ஆமா, சீமான் கதரா இருப்பாரு. எடுத்துட்டு போயிட்டான், எதுல இருந்து எடுத்துட்டு போயிட்டான்? உங்க அப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டானா? பொதுவா எடுத்து கொடுங்க, நாங்களாம் உசுர கொடுத்தாவது போராடுவோம் அப்படின்னு நீ சொல்ற. என்னைக்கு நீ உசுர கொடுத்து போராடி இருக்க? மசுர பறையருக்கும் தேவேந்திரர்களுக்கும் முட்டை தான் கிடைச்சிருக்குது, இந்த முட்டையை அவிச்சு கூட திங்க முடியாது. அதை ஒரு கூமுட்டை சொல்றாரு பாருங்க, அதான் பிரச்சனை. பறையருடைய இடஒதுக்கீடு பருங்கிறான், பல்லருடைய இடஒதுக்கீடு பருங்கிறான்னு ஒப்பாரி வச்சிருக்கிறவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், ஆர்டிஐலயோ அரசாங்கத்துக்கிட்டயோ நீங்க ஒரு வெள்ளை 15 அருந்ததியர்கள் போகலாம்னு சொன்னாங்க பாருங்க, 3 தாண்டி ஒரு அருந்ததியர் கூட இதுவரைக்கும் போனது கிடையாது. இன்னொன்னு, 3 இதர எஸ்சி வரலாம்ங்கிறத மறைச்சு பேசுறான். டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவன தலைவர் தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். உங்களுக்கு கொலை மிரட்டல், அச்சுறுத்தல் சீமான் தரப்பில் இருந்து. அவர்கள் ஒரு ஹிந்திக்காரனை வைத்து ஒரு கள்ளத்துப்பாக்கியை ஏற்பாடு செய்து உங்களை கொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். அது சம்பந்தமான வாட்ஸ்அப் உரையாடல்கள் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது. அச்சப்படுறீங்களா? இந்த கொலை மிரட்டல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் புலிகள் கட்சியினுடைய நேர்மையான அரசியலுக்கு, உண்மையான தமிழ் தேசிய அரசியலுக்கு, சாதி ஒழிப்பு அரசியலுக்கு கிடைச்ச ஒரு மகத்தான ஒரு அடையாளம் அல்லது மகத்தான ஒரு பரிசாக தான் நான் இதை பார்க்குறேன், அங்கீகாரமாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாத இது போன்ற சக்திகள், இந்த மாதிரியான குறுக்கு வழியில் இதை முன்னெடுக்கக்கூடிய அரசியலை நம்ம பல முறை சந்திச்சிருக்கிறோம். அதனால் இது எங்களை ஒருபோதும் அச்சப்படுத்தாது. இன்னும் சொல்லப்போனால், இன்னும் இந்த பணிகளை வந்து மிக சிறப்பாக செய்வதற்கான ஒரு உந்து சக்தியாக இது அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால், துப்பாக்கி எடுத்து சுட்டு கொல்லணும் என்கிற அளவிற்கு தாங்கி கொள்ள முடியாத என்னுடைய அரசியல் தோட்டாக்கள், என்னுடைய அரசியல் வார்த்தைகள் வந்து அவங்கள தொலைச்சிருக்குங்கிறத என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனால் நான் என்னுடைய அம்பேத்கரிய பெரியாரிய மார்சிய அரசியல் தோட்டாக்கள் என்பது துப்பாக்கி தோட்டாக்களை விட வலிமையானது அப்படிங்கிறத தான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால் நான் மிகப்பெரிய ஆயுதம், அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சியம்ங்கிற ஆயுதத்தோடு நிற்கிறதுனால உன்னுடைய இந்த துப்பாக்கிங்கிற அந்த ஆயுதம் என்னை ஒருபோதும் ஒன்றும் செஞ்சிட முடியாதுங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னது பேசுறது தமிழ் தேசியம், கொள்வது ஹிந்திக்காரன் வச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நகைப்பா இதை நான் கடந்து போகலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அவரும் தமிழ் தேசியம்தான் பேசுகிறாரு, நீங்களும் தமிழ் தேசியம்தான் சொல்கிறீங்க, ஏன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இந்த பிரச்சனை? இதற்கான அடிப்படையான காரணம் என்ன? நாங்கள் பேசுவது இடதுசாரி தமிழ் தேசியம், சீமான் பேசுறது வலதுசாரி தமிழ் தேசியம். சுருக்கமாக சொல்லப்போனால், சாதி ஒழிப்பு பார்ப்பனிய எதிர்ப்பு என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் ஒரு தமிழ் தேசியம் வளர வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்ட அல்லது சாதி தான் தமிழ் தேசியத்திற்கான அடித்தளம் என்று சொல்லக்கூடிய ஒரு வலதுசாரி சிந்தனையில் கொண்ட ஒரு தமிழ் தேசியத்தை அவர் கட்டமைக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் கருத்தியல் ரீதியாகவே எங்கள் ரெண்டு பேருக்குமான போர் நீண்ட காலமாக தொடங்கி வந்துக்கிட்டு இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். அதனால் கருத்தியல் போர் என்பது பல ஆண்டு காலமாக நீடிச்சுக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர்களை அவங்க தமிழர்கள்னு சொல்லுவாங்க, அருந்ததியர்களை தெலுங்கர்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு முரண்பாடான அல்லது கேலிக்கூத்தான ஒரு கருத்தாக இருக்க முடியுங்கிறத நான் இங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு நான் விட்டுறேன். அந்த அடிப்படையில் அவர் பேசுகிற தமிழ் தேசியத்துக்கும் நாங்கள் பேசுகிற தமிழ் தேசியத்துக்கும் ஏகப்பட்ட முரண்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குங்கிறது தான். அதனால் அந்த போர்
இப்பொழுது என்னை சுடுகிற அளவிற்கு அல்லது என்னை கொலை செய்கிற அளவிற்கு அந்த போர் தொடர்ச்சியாக இருக்கிறது. இறுதி வரை எங்களுடைய உண்மையான இடதுசாரி தமிழ் தேசிய அரசியலை வெல்லுவதற்காக எதையும் சந்தித்து களத்தில் நிற்கக்கூடிய ஒரு வலிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதனால் கடுமையாக சந்திக்க தயாராக இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த உங்களுக்கான இந்த கொலை மிரட்டல் இல்லை உங்களை கொலை செய்வதற்கு இந்த திட்டமிடல் அப்படின்றதுக்கான ஒரு தொடக்க புள்ளி அப்படின்றது ஈரோடு இடைத்தேர்தல் அப்படின்றதான் நமக்கு தெரிஞ்ச சோர்சஸ் சொல்கிற தகவல். அந்த ஈரோடு இடைத்தேர்தல் சீமானுடைய பேச்சு, அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? அதை நீங்கள் தான் ரொம்ப தீவிரமாக எதிர்த்தீங்க, அதுதான் இதுக்கு மூல காரணம்னு சொல்கிறாங்க. அந்த சம்பவம், அதற்கு பின்னாடி நீங்கள் நடத்திய போராட்டம், அதை பதிவு செய்யுங்க. இல்லை, அந்த இதுதான் நம்ம வந்து கருத்தியல் போர் அப்படிங்கிற அடிப்படையில் சீமான் ஒரு கருத்தை வச்சிருக்கிறார். என்ன கருத்து அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி பெரும்பான்மை இந்துக்களினுடைய வாக்குகளை பெறுவதற்காக சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எதிரிகளைப் போல அல்லது துரோகிகளைப் போல அல்லது வந்தேரிகளைப் போல கட்டமைத்து பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்தில் அமர வேண்டும் என்று நினைப்பதைப் போல பட்டியலின சாதியில் அல்லது தமிழர்கள் மத்தியில் பிறமொழியாளர்களை எதிரிகளாக காட்டி அந்த வெறுப்பை விதைத்து அதன் மூலமாக தமிழர்களுடைய வாக்குகளை பெற முடியும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இது மாதிரியான பாசிச வேலைகளை செய்கிறாங்க. நாங்கள் அடிப்படையில் முரண்படுறோம், பிறமொழியாளர்கள் அருந்ததியர்கள் கிடையாது, அருந்ததியர்கள் தமிழர்கள் என்கிற அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவருடைய கருத்துக்கு நாங்கள் தொடர்ந்து மாற்று கருத்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். கருத்தியல் ரீதியாகவே அவங்களுக்கு நமக்கு மன மாறுபட்ட கருத்து இருக்குது. இது வெளிப்படையாக ஈரோடு இடைத்தேர்தலில் வெடித்தது. அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அவர் பேசுகிற போது அருந்ததியர்கள் வந்து மலமழுவதற்காக வரவழைக்கப்பட்டவர்கள் வந்தேர்கள் என்கிற அந்த துணியில் அது பேசினார். அதில் எங்களுடைய எதிர்ப்பு மிக வலிமையாக இருந்தது. ஏன்னா தொடர்ச்சியாக அவர் பேசி வந்ததை வந்து எதிர்கொள்கிற அந்த அரசியலை கடந்து ஒரு பொதுவெளியில் ஒரு பொது மேடையில் இந்த அளவுக்கு வக்கிரமாக அல்லது இந்த அளவுக்கு ஒரு வன்மமாக ஒரு மண்ணிற்கு தொடர்பில்லாதவர்களை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இந்த மண்ணிலிருந்து இந்த மக்களினுடைய உரிமைகளை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த முயற்சியை ஏற்க முடியாது என்கிற அடிப்படையில் மிக கடுமையான போராட்டம் தமிழகம் தழுவியில் போராட்டம். அந்த போராட்டம் மிக வீரியமாக நடந்ததனுடைய விளைவாக அன்றிலிருந்து அது ஒரு வகையான சாதிய பாதுகாப்பு பார்க்கணும். சக்கிலிய பயல்களுக்கெல்லாம் நம்மளை எதிர்க்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா, நம்ம அண்ணனுக்கு வந்து பதில் சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் வந்துருச்சா, நம்ம அண்ணனுடைய குடும்பாவை ஏறிக்கிறவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு தைரியம் வந்துருச்சா என்பது போன்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்களுக்கு மத்தியில் அது உருவாக்குவதற்கு கூட அது விதையாக இருக்கலாம். அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. ஏன்னா அதைவிட மிக கொடூரமான முறையான வன்முறையை அல்லது அதைவிட மிக கொடூரமான முறையான அரசியல் தாக்குதலை எங்களை வந்து அவர் தொடுத்திருக்கிறார். அதனால் அதுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய செயல்பாடுகள் இப்போ வரைக்கும் நீடிச்சுட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சீமான் அவருடைய இப்போ அருந்ததியர்கள் வந்தேரிகள் மண்ணுக்கு தொடர்பட்டவர்கள் என்பது போன்ற அந்த அரசியலை எல்லா இடங்களிலும் தமிழ் புலிகள் முறியடிச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வரலாறுகளையெல்லாம் நான் வந்து எங்கள் அப்பா சொன்னதை வச்சு தான் நான் பேசுகிறேன், தோப்பா அப்பா சொன்னதை வச்சு தான் நான் பேசுகிறேன். அவங்க அப்பா தோப்பா சொன்னது வரலாற்று பிழை அப்படிங்கிறத வரலாற்று சான்றிதழோட முறியடிச்சிருக்கிறோம். அவங்க அப்பா வானமாமலை சொன்ன அந்த வரலாற்று பிதற்றர்களை சான்றுகளோடு முறியடிச்சிருக்கிறோம். இது மாதிரி இந்த வரலாறுகளை தொடர்பில்லாத பொய்யான வரலாறுகளை விதைத்த அத்துணை ஆசிரியர்களுடைய அந்த வரலாறுகளையும் போலிகளையும் முகத்திரைகளையும் சீமானவர்களுடைய முகத்திரையோடு சேர்த்து கிழித்திருக்கிற ஒரு பெருமை தமிழ் புலிகளுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் வச்சிருக்கிற ஒவ்வொன்றுக்கும் வச்சிருக்கிறோம். அதே போல தான் அவங்க வந்து தூய்மை பணியாளர்களுக்காக வரவழைக்கப்பட்டார்னு சொன்னாங்க. இல்லையா, தூய்மை பணியாளர்களுக்காக வரவைக்கப்பட்டவர்கள் அல்ல இவர்கள், போர் வீரர்கள், இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், இந்த தேசத்திற்காக ரத்தம் சிந்தியவர்கள், இவர்களுடைய தொழிலே வந்து போர் தொழில் தான் என்பது போன்ற சான்றுகளையும் நம்ம வந்து இங்கே பதிவு செஞ்சு அவருக்கு முகத்திரை கிழிச்சிருக்கிறோம். அது மாதிரி 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இவங்க வந்தாங்க, இப்போ நாயக்கர் காலத்தில் தான் வந்தாங்க, கிருஷ்ணதேவராயர் காலத்தில் தான் வந்தாங்க என்பது போன்ற அந்த போலி முகத்திரைகளையும் கிமு காலங்களிலிருந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்து இவர்களுக்கான அந்த கல்வெட்டு சான்றுகள் இருப்பது என்பதையெல்லாம் இப்படி ஒவ்வொன்றுக்கும், அதாவது சீமான் வந்து எந்த பட்டியல் சாதியில் இருக்கக்கூடிய பிற அருந்ததியர் அல்லாத மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக எவ்வளவு தூரம் அருந்ததியர்களை கொச்சைப்படுத்தினாரோ கேவலைப்படுத்தினாரோ புறந்தளினாரோ எல்லாவற்றிற்கும் எதிர்வினையை மிக கடுமையாக ஆற்றிய கட்சி தமிழ் புலிகள் கட்சி. அதனால் அவருக்கு வந்து அந்த ஆத்திரம் வந்து மிக கடுமையாக இருந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆத்திரத்தை தாங்க முடியாமல் நிறைய உளறினர்,
நிறைய உளர்னார். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் நாகை திருவள்ளுவன், என்னுடைய பழைய பெயரையெல்லாம் தோண்டி எடுத்து இவர் வந்து மகேஸ்வரன் தானே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் என்னைய சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் நான் மகேஸ்வரன் அப்படின்னா நீங்கள் சைமன் தானே அப்படின்னு நான் அவருக்கு எடுத்து சொன்னேன். எங்கள் அப்பா நாகையானா உங்கள் அப்பா பேர் என்னன்னு நான் எடுத்து சொன்னேன். உங்கள் மனைவி பேர் என்னன்னு நான் எடுத்து சொன்னேன். இப்போ நீங்கள் கையலுவலின்னு சொல்கிறீங்க, உங்கள் மனைவியினுடைய இயற்பெயர் என்னன்னு நான் எடுத்து சொன்னேன். இது மாதிரி எனக்கு நீங்கள் என்னெல்லாம் என்னைய எதிர்க்கணும்னு நினச்சிட்டு வச்சீங்களோ, செய்தாருக்கு செய்தவனை என்பதை போல எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். இன்னும் ஒருபடிக்கு மேலே போய் நீங்கள் தெலுங்கு மொழி பேசுகிறவங்க தமிழர் அல்லன்னு என்னைய சொன்னார். நான் சொன்னேன், நான் தமிழர் அல்லைன்னா உங்கள் மனைவி கயல்விழி தமிழரான்னு நான் கேட்டேன். அப்போது தமிழர் அல்லாத கயல்விழிக்கும் உங்களுக்கும் திருமணம் நடந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கிறான் தம்பி பிரபாகரன், அவன் எந்த அடையாளத்தோடு நீங்கள் அவரை அழைப்பீங்க? அவரை தெலுங்கராக வளர்ப்பீங்களா தமிழராக வளர்ப்பீங்களா? இதுக்கான பதிலெல்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி என்னை சொன்னதுனால நான் எப்போவுமே கயல்விழியவும் சேர்த்து நான் தமிழராக தான் நான் பார்க்குறேன். அவர் என்னை சார்ஜ் பண்ணதுனால நான் திரும்ப சார்ஜ் பண்ணேன். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பதில் சொல்லவும் முடியலை. இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனால் சீமான் கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் எல்லாம் கூட அதுக்கு பதில் சொல்கிறோம்னு நினச்சிக்கிட்டு, இல்லை இல்லை அவங்க அப்பா தான், அவங்க அம்மா தான் தெலுங்கு மொழி பேசுகிறவங்க, அவங்க அப்பாலாம் தமிழர் தான் அப்படின்னு உளர்னாங்க. அது எப்படி, அவங்க அப்பா தமிழர் அவங்க அம்மா தெலுங்குறன்னா அப்போ ரெண்டு அது ஒரு கலப்பினம் தானே? நீங்கள் தூய தமிழ் தேசியம் தானே பேசுகிறீங்க, தூய தமிழர் தானே இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க. அப்போ தூய தமிழர் தான் இந்த நாட்டை ஆளணும்னா நீங்களும் கயல்விழியும் கலப்பு. நீங்கள் ரெண்டு பேருமே தூய தமிழர்கள் அல்ல. தூய தமிழர்கள் அல்லாத நீங்கள் உங்களுடைய வரையறைப்படியே இந்த நாட்டை ஆளுகிற தகுதி சீமானுக்கு கிடையாது, சீமானுடைய பையனுக்கு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தமிழர் தான் நாம் தமிழர் கட்சிக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்றால் தமிழர் என்கின்ற அந்த தகுதியை நீங்கள் பெறாத காரணத்தினால் நீங்கள் கூட தலைவராக இருப்பதற்கு தகுதியற்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி. இல்ல, சீமான் தமிழர் தானே, அதான் எப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறேன். ஏன்னா அவருக்கு பல அடையாளங்கள் இங்க இருக்கு. அவர் வந்து ஒரு மலையாளின்னு சொல்றாங்க, அவங்க அப்பா வந்து பூர்வீகனுடைய காலங்கள்லேருந்து மலையாள நாட்டிலிருந்து இங்க குடிபெயர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. அவங்களுடைய மனைவி வகையில தெலுங்கு மொழியிலிருந்து குடியேறவங்க சொல்ற அவர் வந்து தமிழர் என்பதற்கான எந்த விதமான சான்றுகளும் கிடையாது. தமிழர் என்பதற்கான அந்த அதனால தான் ஒரு தமிழர் நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த சாதியத்தை கூர்மைப்படுத்தி நம்ம மீது வெறுப்பை உணர்ந்து தன்னை ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய முயற்சியில் அவர் செய்கிறாரே ஒழிய அவரும் தமிழர் அல்ல, அவருடைய மனைவியும் தமிழர் அல்ல. தமிழர் அல்லாதவர் தான் நாம் தமிழர் கட்சிக்கு தலைவராக இருக்கிறார் என்பது போன்ற ஒரு அரசியலை எல்லாம் நம்ம வெளிப்படையாக பேசினதனுடைய விளைவு அவர் கோபத்தினுடைய உச்சத்திற்கு போயிருக்கிறார்கள். அவர்களுடைய தம்பிகள் கோபத்தினுடைய உச்சத்திற்கு போயிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை சீமான் வந்து அப்படித்தான் இருப்பார். நான் தம்பிமார்கள் அந்த தம்பிகள் அவரும் ஒரு படையை வச்சிருக்கிறாரு, அதை எதிர்கொள்வீர்களா உங்களுக்கு? அந்த அதுதான் அந்த அவர் என்ன படையை வச்சிருக்கிறாரு, கூலிப்படை தானே வச்சிருக்கிறாரு. காசு கொடுத்தா சம்பவம் பண்ணுறதுக்கு, இன்னும் சொல்லப்போனால் காசு கொடுத்தா தூக்குறதுக்கா, காசு கொடுத்தா கொலை செய்வதற்கு, அது கூட இல்லை பாருங்க, அது கூட ஹிந்திக்காரன் தேவைப்படுறான். அப்போது கொள்கைக்காக எதையும் செய்யக்கூடிய படை அவர்கிட்ட இல்லை. நீங்கள் ஆள் வச்சு தான், காசு வச்சு தான், பிறமொழியாளரை வச்சு தான் கொலை செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு கட்டமைப்பு தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. நான் கொள்கை ரீதியாக எதையும் செய்ய எப்பொழுதும் எதற்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு உண்மையான புலிப்படையை நான் கட்டி அமைச்சிருக்கிறேன். அது எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால உங்ககிட்ட காசுக்கு மாறடிக்கிறவங்க இருக்கலாம், எங்ககிட்ட கொள்கைக்கு எதையும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய படை இருக்கிற காரணத்தினால இது மாதிரியான அச்சுறுத்தல்கள், இது மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் எங்களை வந்து நிறுத்து போக செய்து வைக்க முடியாது, எங்களை கோபப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் நான் இங்கே நான் வந்து பதிவு செய்ய விரும்புறதுலாம். ஓகே, அடுத்ததாக நேற்று ஒரு பிரஸ் மீட்ல சீமான் பேசிய விஷயம் மீண்டும் சர்ச்சையாக இருக்குது. குறிப்பாக எல் முருகன், அவர் வந்து ஒரு தெலுங்கர், அவருக்கு எப்படி மத்திய அமைச்சர் பதவி தரலாம்? எங்கள் அக்கா தமிழிசை இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் பொன்னார் இருக்கிறாரு, மாமா நயினார் நாகேந்திரன் இருக்கிறாங்க, என் தம்பி அண்ணாமலை இருக்காரு, இப்போ இவர்களுக்கெல்லாம் தராமல் ஒரு தெலுங்கருக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை சீமான் முன்வைக்கிறார். அதான் அந்த பட்டியலில் நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க அக்காவா, அவங்க சித்தியா, அவங்க பெரியம்மாவா, அவங்க தங்கச்சியான்னு சொல்லிட்டாருன்னா புரிஞ்சு போச்சு. மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க, நிர்மலா சீதாராமனுக்கு ஏன் பொறுப்பு கொடுத்தீங்கன்னு அவர் கேட்கல. இல்லை, அப்போ பாப்பாத்திக்கு பொறுப்பு கொடுத்ததை கேட்க முடியாது. ஏன்னா அவர்களுடைய வரையறைப்படி பார்ப்பனர்கள் தமிழர்கள். ஆனால் உண்மையான தமிழர்களாக இருக்கக்கூடிய அருந்ததியர்களை வந்து அவர் தெலுங்கர்களாக கட்டமைக்கக்கூடிய அந்த அரசியல் தான் இப்போது சீமானுக்கும் எங்களுக்குமான முரண்பாடு.
அது எப்படி நிர்மலா சீதாராமன் தமிழர் ஆவாங்க, எப்படி அருந்ததியர் வந்து தெலுங்கர் ஆவாங்க, இதுக்கு வந்து அவர் விளக்கம் கொடுத்துட்டாலே அவர் அந்த அரசியலில் நாம் நேர் செய்ய முடியும். ஆனால் இதுக்கு அவர் விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் பேசுகிற அரசியல் போலியான அரசியல் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக நான் பார்க்குறோம். இந்த உள்ஒதுக்கீடு தொடர்பாகவும் சீமான் வந்து நேற்று பேசியிருக்கிறாரு. நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தனியாக அருந்ததியர்களுக்கு கூட பட்டியலுக்குள்ளே நீ எப்படி கொடுக்கலாம், தேவேந்திரர் இருக்கிறாங்க, ஆதி திராவிடர்கள் குறிப்பாக பறையர்கள் இருக்கிறாங்க, இவர்களுக்கு தான், இந்த ஆதிக்குடிகளுக்கு தான் இதற்குள் இடம் தர வேண்டும். நீ பட்டியலுக்கு வெளியே நீ தனியாக இடஒதுக்கீடு கொடுத்துக்க, 5 கொடுத்துக்க, 6 கொடுத்துக்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றாரு. அதை சொல்கிறதுக்கு சீமான் யார், சீமானுக்கு என்ன தகுதி இருக்குது? சரி, அதையும் மீறி நீ சொல்கிறீங்கள, அதில் ஏதாவது ஒரு நேர்மை இருக்கா, அதில் ஏதாவது உண்மை இருக்கா, அல்லது அதில் ஏதாவது இடஒதுக்கீட்டுடைய வரலாறு உனக்கு நீ தெரிஞ்சு சொல்கிறியா அப்படின்னா எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்குறோம். ஏன்னா அவர் என்ன தற்கொலையா? ஆமாம், நீங்கள் ஏன்னா ஒரு ஒரு இடஒதுக்கீட்டுடைய வரலாறுகளே தெரியாமல் பேசுகிறதுக்கு பேர் என்னென்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. இப்போ உதாரணத்துக்கு பட்டியல் சாதி மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற 18% இடஒதுக்கீடு, பட்டியல் சாதி மக்களுக்கு 18% இடஒதுக்கீடு. இப்போ பட்டியல் சாதி மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த 18% இடஒதுக்கீடு என்பது பட்டியல் சாதி மக்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் வழங்கப்பட்டிருப்பது. மக்கள் தொகை அடிப்படையில் இப்போ 22% 22% வந்துட்டாங்க, 25% வந்துட்டாங்க, எங்களுக்கு உயர்த்தி கொடுக்குங்கிறது நமக்கெல்லாம் பொது அஜெண்டா, பொதுவாக நம்ம வைக்கிற கோரிக்கை. ஆனால் இந்த பட்டியல் சாதி மக்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப வழங்கப்பட்டிருக்கிற அந்த 18% தான் அருந்ததியர் மக்கள் தொகையும் அதுக்குள்ள தான் இருக்கிறாங்க. அருந்ததியர்களை விட்டுட்டு அவங்களுக்கு வழங்கப்பட்ட 18 எடுத்து கொடுக்கல, ஒட்டுமொத்த பட்டியல் சாதியினுடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட 18 அந்த மக்களை எடுத்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா அங்கிருந்து எடுத்து தர முடியும், அங்கிருந்து எடுத்து தர முடியும். நீங்க பொதுவா எடுத்து கொடுங்கன்னா அது அதை பொதுவா எடுத்து கொடுங்க, நாங்களாம் உசுரை கொடுத்தாவது போராடி இருக்கோம், போராடுவோம் அப்படின்னு நீ சொல்ற. என்னைக்கு நீ உசுரை கொடுத்து போராடி இருக்க? மசுரை கொடுத்து 341 பிரிவின்படி இந்த பட்டியலை டிஃபைன் பண்றதே ஒன்றிய அரசு தானே. இது காலங்காலமா இந்த நடைமுறை தான் இருக்குது. மாநில அரசு இந்த பட்டியலை டிஃபைனே பண்ணவே முடியாது. அந்த அதுதான் சொன்னேன், அந்த இடஒதுக்கீடு வரலாறு தெரியாம ஏதோ பட்டியல் சாதியில் இருக்கிற பல்லர் பறையினுடைய வாக்குகளை பெறுவதற்காக அருந்ததியர்களை எதிரிகளாக சித்தரிச்சு பேசக்கூடிய, அவர்களை வந்து வென்றெடுக்கக்கூடிய, அதாவது சாதியவாதம் கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரு செயல் தானே தவிர அதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்க யார் சில ஆதாரங்களை காட்டுறாரு? இப்போ மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில 12 பேரை எடுத்துட்டாங்க, 2010 இது வந்து நடந்துருச்சு. அருந்ததியர்கள் பாருங்க, பறையருக்கும் தேவேந்திரர்களுக்கும் முட்டை தான் கிடைச்சிருக்குது, இந்த முட்டையை அவிச்சு கூட திங்க முடியாது. அதை ஒரு கூமுட்டை சொல்றாரு பாருங்க, அதான் பிரச்சனை. என்னன்னா அது பட்டியல் இல்லைங்க, அது ஆர்டிஐல போட்டு எடுத்தது கிடையாது, அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. அந்த பட்டியலில் சொல்லப்பட்டதை போல வேலை வாய்ப்பில் தேர்வு செய்யப்பட்டதும் கிடையாது. அது ஒரு அந்த 2010 என்ன சொல்றது, ப்ரொஃபசர்ஸ் சீட்டை வந்து ஹால்ஃபார், அது ஒன்லி ஹால்ஃபார். இந்த மாதிரி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இந்தந்த வேலை காலியாக இருக்கிறது, வேகண்டா இருக்கு, நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு விளம்பரம் அல்லது அது ஒரு செய்தி, என்ன சொல்ற ஹால்ஃபார். இப்போ என்னன்னா அந்த ஹால்ஃபாருங்கிறது எந்த அடிப்படையில் வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஜீவோ அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட பிறகு வழங்கப்பட்டிருக்கிற ஜீவோவின் அடிப்படையில் வழங்கப்பட்ட உள்ஒதுக்கீடு. ஆமாம், உள்ளிடஒதுக்கீடு ஜீவோ அடிப்படையில் வழங்கப்பட்டது. அந்த ஜீவோ அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 100 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா 2 இடம் எஸ்சி ஏக்கு. இப்போ பிரச்சனை அதுதாங்க, கால்ஃபார் இந்தந்த பதவிக்கு இவ்வளவு வேகன் இருக்கு அப்படிங்கிற ஒரு கால்ஃபார் தான் அந்த, அது தவிர அதுவே முழுமையான வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய பட்டியல் கிடையாது. அது ரொம்ப முக்கியமானது. அந்த அந்த ஹால்ஃபார் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, அன்றைக்கு உள்ளிடஒதுக்கீடு வழங்கிய பிறகு அதை எப்படி வழங்குவது என்பது தொடர்பாக ஒரு ரோஸ்டர் முறையை வந்து உருவாக்குறாங்க. அந்த ரோஸ்டர் முறைப்படி 2 இடம் அருந்ததி இருக்கு, அதாவது எஸ்சி ஏக்கு. அந்த அடிப்படையில் ஒரு மூணு வேகன்சி இருக்கு, ஒரு 5 வேகன்சி இருக்குன்னா அந்த 5-6 வேகன்சியில முதல் 2 இடத்துல ரோஸ்டர் முறையில் வர்றதுனால அருந்ததியருக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிறதுனுடைய அடிப்படையில் தான் அந்த ஹால்பார் வந்தது. ஆனால் அந்த ஹால்பார் படி அந்த மாதிரி 20 பேரோ 17 பேரோ 16 பேரோ தேர்வு செய்யப்படலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த பட்டியலையே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 12 பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து வேகன்சி இருக்குன்னு போட்டிருந்தாங்க. 12 வேலை வாய்ப்புக்கு வேகன்சி இருந்த மதுரை காமராஜர் கல்லூரியில் அந்த நேரத்தில் அந்த ப்ரொஃபஸர் வேலைக்கு தகுதியான ஆட்கள் இல்லை அப்படிங்கிற நிலை தான் யதார்த்தம்.
12 பேர் வேகன்சியாக இருந்தால் கூட 2 பேர் தான் வேலைக்கு போக முடிஞ்சது. அது மாதிரி தான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில், அது மாதிரி தான் மனன்மணியன் யூனிவர்சிட்டியில். அப்போ செய்தி, உண்மையான செய்தி என்னன்னா, அது கால்பார் பண்ண பேப்பரை தூக்கி வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா இவ்வளோ பேரை கால்பார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதுங்கிறது வடிகட்டின பொய், முட்டாள்தனமானது. அது உண்மையான வரையறுக்கப்பட்ட அல்லது அரசால் அதிகாரிக்கப்பட்ட வேலைக்கு தேர்வு செய்யப்பட்ட பட்டியல் அல்ல அப்படிங்கிறது ஒரு வகை. இன்னொன்று நான் அதை தாண்டி சொல்கிறேன், ரோஸ்டல் முறையில் 2வது இடத்துல எஸ்சி ஏக்கு ஒதுக்கப்பட்டதுனால கால்பார் தான் பண்ணான், வேலைக்கு கூட ஆள் எடுக்கலை. கால்பார் பண்ணதுக்கே நீங்கள் ஏன் இவ்வளவு இது பண்ணுறீங்க? இப்போ கிட்டத்தட்ட இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு நான் எத்தனை ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம், ஒரு கிட்டத்தட்ட நீண்ட நெடிய ஒரு 50-60 ஆண்டு காலத்திற்கு மேலாக இடஒதுக்கீடு முறை நடைமுறையில் இருக்கிறது. இந்த 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீட்டில் ஒரு விழுக்காடு கூட அருந்ததியர் மக்கள் பயன்பெற முடியவில்லைங்கிற யதார்த்தத்தை ஏன் நீங்கள் மூடி மறைக்கிறீங்க? 12 சீட்டு வேகன்சி இருக்குன்னு சொல்லியும் கூட 2 சீட்டு தான் அவனால் முடிஞ்சு, மீதி 10 சீட்டில் ஃபுல்லப் பண்ணவே ஆள் இல்லைங்கிற யதார்த்தத்தை நீங்கள் வெளியே சொல்ல மறுக்கிறீங்க, அதுதான் விஷயம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் அருந்ததியர் உள்ளீட ஒதுக்கீடு வழங்குவதற்கு முன்பாக இவர்கள் எந்த அளவிற்கு பயனடைந்திருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரத்தை எடுத்து தான் இடஒதுக்கீடை வழங்கினாங்க. இவங்க எல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஐயோ பாருங்கள் அவன் 3லேயும் வர்றான், 15லேயும் வர்றான், ஓப்பன் கட்டாப்லேயும் போகிறான், பறையருடைய இடஒதுக்கீடை பருங்குறான், பல்லருடைய இடஒதுக்கீடை பருங்குறான்னு பொய்யா போலியா ஒப்பாரி வச்சிருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நான் நேர்மையாக இருக்கிறேன், இடஒதுக்கீடு வழங்கின பிறகு ஆர்டிஐலையோ அரசாங்கத்துக்கிட்டேயோ நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கேளுங்க, நீங்கள் நீங்கள் அருந்ததியர்கள் இந்த இடஒதுக்கீட்டில் 15 விழுக்காட்டில் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேளுங்க. இந்த அருந்ததியருக்கு வழங்கப்பட்டிருக்க 3 விழுக்காடு இருக்குல்ல, அந்த 3 விழுக்காடு கூட அருந்ததியர் இல்லாத பட்சத்தில் இதர தலித்துகள் இங்கே எத்தனை பேர் வந்திருக்காங்க, நீங்கள் பட்டியல ஆர்டிஐயில் போட்டு எடுத்தாலும் சரி, அரசாங்கத்திட்ட வெள்ளையறிக்கை கேட்டாலும் சரி, நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா, 15லையும் அருந்ததியர்கள் போகலாம்னு சொன்னாங்க பாருங்க, 3 தாண்டி 1 அருந்ததியர் கூட இதுவரைக்கும் போனது கிடையாது. இன்னொன்று, 3லையும் இதர எஸ்சி வரலாம்ங்கிறத மறைச்சு பேசுகிறான், 3லையும் இதர எஸ்சி வரலாம்ங்கிற அந்த நிலை இருக்கிறதுனால 3% கூட பூர்த்தி பண்ண முடியாத அருந்ததியர் மக்களுடைய நிலையை புரிந்து கொண்டு இதர எஸ்சிக்கள் இந்த 3லையுமான இடஒதுக்கீட்டை பயன்பெற்று வருகிறார்கள். நாம் ஒன்றுமே சொல்லலையே, 3 விழுக்காடு கொடுத்து நீ அந்த இடத்துக்கு வரலைன்னா இதர எஸ்சி வரத்தானே செய்வாங்க, நீ உனக்கு திறமை இருந்தால் 3 ஃபுல்லப் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் இந்த 3 விழுக்காடை கூட அவர்கள் பயனடைய முடியாத அளவிற்கு இதர தலித்துகள் அதனுடைய பயன்பாட்டை அனுபவிக்கிறார்கள்ங்கிறத மறைச்சி பேசுறது. இன்னும் சொல்லப்போனால் யதார்த்தமான உண்மை என்ன தெரியுங்களாங்க, ஒரு கால்பார் ஒரு சீட்டு வேகன்சியாக இருக்குது ஒரு காலேஜில், ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் வேலை அல்லது ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் வேலை கால்பார் பண்ணுறாங்க, எஸ்சிஏக்கு தான் கால்பார் பண்ணுறாங்க. நிதர்சனமான நான் உண்மையை சொல்கிறேன், யதார்த்தத்தை சொல்கிறேன், ஒரு டீச்சர் வேலைக்கோ அல்லது ஒரு ப்ரொஃபஸர் வேலைக்கோ 700,000 கொடுத்தா தான் வேலைக்கு போகணும் முடியுங்கிற ஒரு யதார்த்தம் இருக்குது. இது அன்அஃபிஷியலாக கூட இருக்குது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், 1,50,000 ஒரு 10 லட்சரூபா கொடுத்தா உங்களுக்கு டீச்சர் வேலை தர்றோம் அல்லது ஒரு 20 லட்சரூபா கொடுத்தா உங்களுக்கு ப்ரொஃபஸர் வேலை தர்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கிற போது 10 லட்சத்தை கொடுத்து டீச்சர் வேலைக்கு ஒரு அருந்ததியரால் போக முடியாது, 20 லட்சத்தை கொடுத்து ஒரு ப்ரொஃபஸர் வேலைக்கு அருந்ததியரால் போக முடியாது. அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியுங்களா, யாருமே படிக்காத ஒரு சின்ன பத்திரிகையில் இந்த மாதிரி இந்த காலேஜில் இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் எஸ்சிஏக்கு வேகன்சியாக இருக்குது விண்ணப்பிக்கலாம்னு செய்தி ஆக்கிடுவான். அந்த செய்தி யாருடைய கவனத்துக்கு வராது, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வச்சிருக்கிற மாதிரியே வச்சுருப்பாங்க. எந்த ஒரு அருந்ததியரும் அந்த ஸ்கூலில் வேகன்சி இருக்குன்னு தெரிஞ்சு போய் விண்ணப்பிக்க மாட்டாங்க. விண்ணப்பித்தாலும் கூட உங்களுக்கு தகுதியில் நிராகரிச்சுட்டு அருந்ததியர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்பதை வெளிப்படையாக சொல்லிட்டு காசை வாங்கிட்டு இதர தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அந்த டீச்சர் வலையும் ப்ரொஃபஸர் வலையும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யார் மறுக்க முடியுமா, எத்தனை அப்படி சீட்டு பறிபோயிருக்கு நம்மளால் புள்ளிவாரமாக சொல்ல முடியும், இதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியலையே. ஏன்னா அவன்கிட்ட 10 லட்சரூபா இல்லை, அந்த நிர்வாகத்தோட சண்டை போட முடியல. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, 3 விழுக்காடு வழங்கிய பிறகு 3 விழுக்காடு முழுமைப்படுத்த முடியாத நிலையில் தான் அருந்ததியர் மக்கள் இருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த மாதிரியான பிம்பத்தை ஏதோ அருந்தீர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம சீமான் கதராக இருப்பாங்க, நாங்கள் அவங்க அப்பா வீட்டு சொத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி எனக்கு கூட ஒரு டவுட் வந்துச்சு, எடுத்துகிட்டு போயிட்டான் எதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டான், உங்கள் அப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டானா, அவன் அந்த பட்டியலில் இருக்கிற சாதியை போகும்போது அவனுக்கு தானே இதை எடுத்து தர முடியும். என்னைய கூட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வந்து எப்படி இதுலேருந்து எடுத்துகிட்டு போகலாம், உங்களுக்கு எப்படி இதை கொடுக்கலாம் அப்படின்னு சீமான் இதுக்கு முன்னாடியே கேட்டார், இந்த இடஒதுக்கீடு எப்படி எடுத்து நீ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கயல்வெளி அம்மா அவங்க இருக்காங்களா, அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கு இடஒதுக்கீடு எதுலேருந்து தர்றாங்க, அந்த அம்மாவுக்கு இடஒதுக்கீடு எதுலேருந்து தர்றாங்களோ எந்த அடிப்படையில் தர்றாங்களோ அந்த அடிப்படையில் தான் அருந்ததியருக்கு தர்றாங்க. அப்போ அருந்ததியர்களுக்கு இங்கேருந்து எடுத்து தரக்கூடாது, நான் தெலுங்கு மொழி பேசுகிற கயல்வெளிக்கு நீங்கள் எங்கேருந்து எடுத்து தருவீங்க,
கயல்வெளி அம்மாவுக்கு இடஒதுக்கீடு எங்கேருந்து எடுத்துருவீங்க? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்க, இடஒதுக்கீடு மொழி அடிப்படையில் வழங்கப்பட்டது அல்ல. சொன்னால் நல்லா இருக்கும், ஆந்திராவில் வந்து தமிழனுக்கு இடஒதுக்கீடு உண்டா, கேரளாவில் தமிழருக்கு இடஒதுக்கீடு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இல்லை இருக்கு, அங்கே அதை தான் சொல்ல இருக்கு. அது மொழி அடிப்படையில் இல்லைனாலும் கூட அது இடஒதுக்கீடுனுடைய அந்த வரல. ஆமா, எந்தெந்த மாநிலத்தோட நம்ம எல்லைகளை பகிர்ந்து அந்த மாநிலத்துல எல்லாம் இடஒதுக்கீடு, அவருடைய இடஒதுக்கீடு அவர் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ இவர் கேட்கறதுனால நல்லா கேட்கிறாரு, சரியா இடஒதுக்கீடு பத்தி தெரியலன்னு பொய் சொல்றாரு. அப்பாண்டமான பொய், அதாவது பொய்ய கத்தி பேசுறது, அதன் மூலமாக அதை உண்மைய உண்மை மாதிரி காட்டக்கூடிய முயற்சி, இதெல்லாம் இளைஞர்களுக்கு, இடஒதுக்கீடு வரலாறு தெரியாத இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் தெரியாத வர இளைஞர்களுக்கு கைதட்டுற மாதிரி தெரியும், விசிலடிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நிதர்சனம் என்பது சீமான் மேடை பேச்சுக்கும் செயல்பாட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் எப்பவுமே உண்மை பேசினதில்லை. அது பிரபாகரன், விடுதலை போராட்ட தலைவர் பிரபாகரனுடைய வரல இடத்துலையும் சரி, தமிழக அரசியல் சட்டத்திலையும் சரி, எப்பவுமே அவர் உண்மை பேசினதே கிடையாது. அதனால் இடஒதுக்கீட்டினுடைய வரலாறு தெரியாத, நீங்க சொன்ன மாதிரி உங்க பார்வைக்கு விடுற வரலாறு தெரியாத ஒரு நபராகத்தான் நான் வந்து சீமான பாக்குறேன். ஓகே, இறுதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா இந்த உள்ஒதுக்கீடு தீர்ப்பு வந்த பிறகு உள்ஒதுக்கீடு தருவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு அந்த தீர்ப்பு வந்த பிறகு அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்க சப் கோட்டாவை ஆதரிக்கிறோம், சப் கேட்டகரைசேஷனை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வைக்கிறாங்க. இப்போ உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இளவேனில் அவர் கூட அந்த டைமில் ஒரு பதிவு போட்டிருந்தார், திருமாவுக்குள் இருந்த பூனை மீண்டும் எட்டி பார்க்கிறது அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சுருந்தார். அப்படி தான் நீங்களும் பார்க்குறீங்களா? இல்லை, நான் அதை அப்படி பார்க்கல. எப்படின்னா, முதல்ல வந்து இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் வரவேற்கிறோம்னு சொன்ன கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கூடுதலாக அவரே சொல்லியிருக்கிறாரு, சப் கோட்டாவை ஆதரிக்கிறோம், சப் கேட்டகரைசேஷனை தான் அதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற சப் கோட்டாவை அவர் ஆதரிக்கிற காரணத்தினால நாமளே எல்லாரும் எதிர்த்து சிலப்பு நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சப் கோட்டாவிற்குமான சப் கேட்டகரைசேஷனுக்குமான ஒரு மாறுபட்ட கருத்து நம்ம ரெண்டு பேருக்குமே இருக்குது. எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. எங்களை பொறுத்த மட்டும் சப் கோட்டா அடிப்படையில் கொடுத்தாலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், சப் கேட்டகரைசேஷன் அடிப்படையில் வழங்கினாலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும்ங்கிற கருத்தில் நாங்கள் இது தலித் ஒற்றுமையை குலைத்து ஒருபோதும் குலைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஆந்திராவில் ஏபிசிடி என்று நான்கு வகையாக பிரித்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு சில காலம் அவர்கள் பயனடைந்து வந்தார்கள். பயனடைந்து வந்த காலத்தில் அவர்களுக்குள்ளாக எந்த முரண்பாடுகளும் வந்தது கிடையாது. அவங்கவுங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரியான இடஒதுக்கீடு அவங்கவுங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு தலித் ஒற்றுமை சிதறாது அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று, இந்திய அகில இந்திய அளவில் எஸ்சி எஸ்டி மக்களினுடைய பாப்புலேஷன் சிதஞ்சிரும், எண்ணிக்கையும் குறையாது. ஏன்னா எஸ்சி பட்டியலில் இருக்கிறவங்கள எஸ்சி பட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டே தான் பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஏபிசிடி நாலு வகையில் ஆந்திராவில் பிரித்து கொடுத்துருந்தாலும் பஞ்சாபில் இவங்களுக்கு 12.5, அவங்களுக்கு 2.5 என்று இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் பஞ்சாபில் ரெண்டு வகையாக இருந்தாலும் அவர்கள் எஸ்சி பட்டியலுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆந்திராவில் நான்கு வகையில் பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் எஸ்சி பட்டியலுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ எஸ்சி பட்டியலை விட்டு அவங்க போகாததுனால எண்ணிக்கையும் பெரிய அளவில் மாறுபாடு ஏற்படாது. எனவே எண்ணிக்கை மாறுபாடும் இல்லாத பட்சத்தில் இது மாதிரியான முரண்பாடுகள் வராது, ஒற்றுமை சிதையாது அப்படிங்கிற புரிதலேருந்து நாங்கள் தமிழ் புலிகள் வந்து அதை வரவேற்கிறோம். அதனால் அந்த நிலைப்பாட்டை நாங்கள் மாறுபட்ட கருத்து எங்களுக்கும் இருக்குங்கிறத நான் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே, மாநில அரசுக்கு இந்த சப் கேட்டகரைசேஷனோ அல்லது உள்ஒதுக்கீடோ இதை வந்து இந்த அதிகாரத்தை தரக்கூடாது, அது ஒன்றிய அரசிடம்தான் இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜாதி இந்துக்களினுடைய அரசுகள் தான் மாநில அரசுகள், இவர்கள் சிதைத்து விடுவார்கள், ஒற்றுமையை குலைத்து விடுவார்கள்ன்ற. இல்லை, இப்போ என்னென்னா, நம்ம அதில் வந்து நான் அதில் மாறுபட்ட கருத்து வைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்கியிருப்பது சரி என்பது தான் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஏன்னா நாங்கள் வந்து தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பதோட மாநில சுயாட்சி மாநாடு போட்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அதிக அதிகாரங்கள் மாநிலத்திற்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் இருக்கிறார்கள். ஆனால் இதில் அவர்களுக்கு ஒரு மாறுபட்ட நிலை எப்படி வருகிறதுனா, மாநில அரசு ஏதாவது அரசியல் காரணங்களுக்காக இதை தவறுதலாக பயன்படுத்தி விடுவார்களோ என்கிற ஒரு அச்சம், ஒரு ஐயப்பாடு அதைத்தான் நாம சொல்றோம். அப்படி மாநில அரசு மட்டும் அரசியலுக்குன்னு பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அது மாநில அரசு மட்டுமல்ல மத்திய அரசும் பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு கூட 10% இடஒதுக்கீடு வந்து யாரையும் கேட்காம கொள்ளாம கொடுத்தது கூட ஒரு வகையான அரசியல் தானே. எனவே அரசியல் படுத்தப்படணும்னு நினைச்சிட்டா அது மாநில அரசும் செய்வான், மத்திய அரசும் செய்வான். நம்ம அதை அப்படி பார்க்காம
இடஒதுக்கீட்டுடைய பயன்கள் எல்லாருக்கும் போய் சேருவதற்கு வேற வழியே இல்லை. இதுதான் வழி. நீங்கள் இடஒதுக்கீடு எப்படி பகிர்ந்தளிக்கு தர முடியும்? ஒன்று, சப் கோட்டா அடிப்படையில் தர முடியும், அல்லது சப் கேட்டகரைசேஷன் அடிப்படையில் தான் கொடுக்க முடியும். நான் என்ன சொல்வேன், ஏதோ ஒரு வாய்ப்பில் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. எல்லாருக்கும் கடைமடை வரைக்கும் இடஒதுக்கீட்டுடைய பயன் போய் சேர்ந்து விடணும் அப்படிங்கிறத எங்களுடைய நிலைப்பாடு. எனவே இது மாதிரியான மாறுபட்ட கருத்துக்களை இருக்கே தவிர, மற்றபடி இடஒதுக்கீட்டை வந்து அவர்கள் வரவேற்கிறார்கள் என்பதையும் நான் வரவேற்று ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதையும் மிக்க நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.